அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு முதல் பாடம், அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் அல்லது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எடுத்துக்காட்டு 1.32 அல்லது எக்ஸாம்பிள் 1.32, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 1.32. இதில் பாருங்கள், பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க. இங்கே பாருங்கள், 4 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த தொகுப்பு வந்துட்டு ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்கிற 4 சமன்பாடை எழுதிட்டுருக்கேன். இதில் பாருங்கள், மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா 3. ஓகேவா? அதாவது XYZ இந்த 3 தான், 3 எழுதிக்கிறோம். இப்போ தொகுப்போட அணி வடிவம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AX=B. இதில் ஏ என்னது, எக்ஸ் என்னது, பி என்னது, அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஏங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, XYZ-க்கு முன்னாடி உள்ள கெழு தான். ஒவ்வொரு சமன்பாட்டிலையும் பார்த்து எழுதணும். அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸ் ஃபஸ்ட்டு சமன்பாட்டிலேருந்து 1, -1, 1. ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து 2, -1, 1. மூணாவது சமன்பாட்டில் 3, -1, 1. நாலாவது சமன்பாட்டில் 4, -1, 2. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஏ. எக்ஸுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாறிகள் தான். நம்ம என்ன மாறிகளோ அதை எழுதணும். எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 தான். அப்புறம் பிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 சமன்பாட்டிலையும் ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு இருக்க நம்பர்ஸ் அதாவது மாறிலி என்னன்னு பாருங்கள். -9, 4, 6, 7. ஓகேவா? இதான் வந்துட்டு பி. இப்போ நம்ம வந்துட்டு இதை காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க போகிறோம். காஸியன் நீக்கல் முறையில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? A·B. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஏ எழுதணும். 1, -1, 1. 2, -1, 1. 3, -1, 1. 4, -1, 2. அடுத்து பி எழுதணும் என்னன்னு பாருங்கள். -9, 4, 6, 7. ஓகேவா? இதை வந்து நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, அப்போ நம்ம இதை 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இங்கே 1 இருக்கா, இதை வந்து 2 பெருக்கி கழிச்சோன்னா இது 0 ஆயிரும். அதே மாதிரி இதை 3 பெருக்கி இதுலேருந்து கழிச்சோம்னா இது வந்து 0 ஆயிரும். 4 பெருக்கி இதுலேருந்து கழிச்சோன்னா இது 0 ஆயிரும். ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், R2, R3, R4 இந்த 3 வந்துட்டு மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், R2 என்ன பண்ண போகிறோம், R2 அப்படியே வச்சுக்கிறோம். R1-ஐ 2 பெருக்கி கழிக்க போகிறோம். அதே மாதிரி R3-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். R1-ஐ 3 பெருக்கி அதுலேருந்து கழிக்க போகிறோம். R4-ஐ அப்படியே வச்சுக்கிறோம். R1-ஐ 4 பெருக்கி அதுலேருந்து கழிக்கிறோம். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ பண்ணி சுருக்க போகிறோம். நம்ம R1-ஐ எதுவுமே பண்ணலை, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 1, -1, 1, -9. ஓகேவா? அடுத்து R2-ஐ என்ன பண்ண போகிறோம்னு அதை இங்கே சைடு நம்ம செஞ்சு பார்க்கணும். என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, -1, 1, 4. R2-ஐ எழுதிட்டோம். R1-ஐ 2 பெருக்கி எழுதணும். 1 2, -1 × 2, -2, 1 2, 9 × 2 18, -2 இருக்கனால -. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ கழிக்கிறோம். 2லேருந்து 2 கழிச்சா 0, -1, +2 கழிச்சோன்னா 1, 1, -2 கழிச்சோன்னா -1, 4 +18 கூட்டணும்னா 22. ஓகேவா? இதுதான் வந்துட்டு R2 இங்கே எழுதிக்கிறோம். என்னென்னு பாருங்கள், 0, 1, -1, 22. அதுக்கப்புறம் இப்போ நம்ம R3-ஐ கண்டுபிடிக்கணும். R3-ஐ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். என்னென்னு பாருங்கள், 3, -1, 1, 6. அடுத்து R1-ஐ 3 பெருக்கி எழுதணும். R1-ஆ இருக்குது, 3 பெருக்கணுன்னா 1 3, -1 × 3, -3, 1 × 3, 3,
minus 9 into 3, 27 minus இருக்கனால minus, okay? இது நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப வந்துட்டு minus, இது plus, இது minus, இது வந்து minus and minus plus, okay? கழிச்சனா 3 ல இருந்து 3 கழிச்சா 0, minus 3, sorry, minus 1 plus 3, கழிச்சனா plus 2, 1 minus 3, கழிச்சனா minus 2, 6 plus 27, கூட்டணும்னா 33, okay? வா இதா வந்து R3 இங்க எழுதிக்கலாம். 0 2 minus 2 33. அடுத்து நம்ம R4 ஐ கண்டுபிடிக்கணும். அப்ப R4 ஐ நம்ம என்ன பண்றோம்? அப்படியே எழுதுறோம். என்னன்னு பாருங்க. 4 minus 1 2 7, okay? வா அதை எழுதிட்டோம். அடுத்து R1 4 ஆல பெருக்கி எழுதணும். 1 நாள் 4, minus 1 into 4, minus 4, 1 into 4, 4, 9th நாங்க 36, minus, okay, வா, இதை நம்ம என்ன பண்ணும்? கழிக்கணும். இங்க minus, இது வந்து minus and minus plus, okay, வா, 4 4 கழிச்சனா 0, minus 1 plus 4, கழிச்சனா plus 3, 2 minus 4, கழிச்சனா minus 2, 7 plus 36, 7 36 கூட்டணும்னா 43, okay, வா, இதுதான் வந்துட்டு R4. இதை வந்து இங்க எழுதிக்கிறோம். 0 3 minus 2 43, okay, வா, நம்ம வந்துட்டு இப்ப இந்த இடத்தை வந்து 0-ஆ மாத்திட்டோம். இப்ப இந்த இடத்தை இந்த ரெண்டு இடத்தை நம்ம 0-ஆ மாத்தணும். எப்படின்னு பாருங்க. இதுல இருந்து தான் மாத்த போறோம். இங்க வந்து இதை நம்ம 2-ஆல பெருக்கி இதுல இருந்து கழிச்சோம்னா இது 0 ஆயிடும். 3-ஆல பெருக்கி இதுல இருந்து கழிச்சோம்னா இங்க 0 ஆயிரும், ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. R3-ஐயும் R4-ஐயும் மாத்த போறோம். எப்படின்னு பார்த்தோம்னா R3-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். R2-வை 2-ஆல பெருக்கி இதுல இருந்து கழிக்க போறோம். அதே மாதிரி R4-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். R2-வை 3-ஆல பெருக்கி இதுல இருந்து கழிக்க போறோம், ஓகேவா? இதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். இங்க வந்துட்டு நம்ம இப்போ செய்வோம் பாருங்க. R1-ஐயும் R2-ஐயும் நம்ம எதுவும் பண்ணல, அதை அப்படியே எழுதிக்கிறோம். 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9, அப்புறம் 0 1 மைனஸ் 1 22, ஓகேவா? இப்போ R3-ஐ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே வச்சுக்கிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0 2 மைனஸ் 2 33, ஓகேவா? இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து R2-வை 2-ஆல பெருக்கி இங்கே எழுத போகிறோம். R2-வை 2-ஆல பெருக்கினா 0-வை 2-ஆல பெருக்கினா 0, 1 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, 22 2-ஆல பெருக்கணுன்னா 44, ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். கழிச்சோன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், ஓகேவா? 0-ல 0-வை கழிச்சா 0, 2-லேருந்து 2 கழிச்சா 0, மைனஸ் 2 ப்ளஸ் 2 கழிச்சோன்னா 0, 33 மைனஸ் 44, 44-லேருந்து 33 கழிச்சோன்னா 11, ஓகேவா? பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு R3 இங்கே எழுதிக்கிறோம். 0 0 0 மைனஸ் 11, ஓகேவா? இப்போ நம்ம R4 கண்டுபிடிக்கணும். R4 என்னன்னு பாருங்கள். அதை மொதல் அப்படியே எழுதிக்கிறோம். 0 3 மைனஸ் 2 43, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். R2-வை 3-ஆல பெருக்கி எழுதணும். R2 இந்த இருக்குது, அதை வந்து 3-ஆல பெருக்கி எழுத போகிறோம். 0 ஒரு மூணு 3 மைனஸ், 22 3-ஆல பெருக்கணும்னா 66, ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ஓகேவா? கழிச்சோன்னா இங்கே 0, 3-லேருந்து 3 கழிச்சா 0, மைனஸ் 2 ப்ளஸ் 3 கழிச்சோன்னா 1, 66-லேருந்து 43 கழிச்சோம்னா, இப்போ 6-லேருந்து 3 கழிச்சா 3, 6-லேருந்து 4 கழிச்சா 2, ஓகேவா? பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு R4 இங்கே எழுதிக்கிறோம். 0 0 1 மைனஸ் 23, ஓகேவா? இப்போ இதை பாருங்கள். இங்கே வந்துட்டு 3-0 இருக்குது, இங்கே 2-0 இருக்குது. இதை நம்ம மாற்றி எழுதிட்டோம்னா இங்கே 2-0 இங்கே 3-0 வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஏறுபடி வடிவம் கிடச்சிரும், ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். R3-ஐ R4-ஆகவும் R4-ஐ R3-ஆகவும் மாற்றி எழுத போகிறோம். அப்படி எழுதணுன்னா இங்கே பாருங்கள். 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9, 0 1 மைனஸ் 1 22. அடுத்து இதை வந்து மாற்றி எழுத போகிறோம்.
0, 0, 1, minus 23, 0, 0, 0, minus 11. இப்போ வந்து நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றிட்டோம். ஓகேவா? இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பியா. இப்போ நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கணும், அதாவது ரோ ஆஃப் ஏ பார் பி. கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்னன்னு பாருங்கள், எத்தனை ஆப்பூச்சை நிறை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 4 ஆப்பூச்சை நிறை இருக்குது. ஓகேவா? எதுவுமே ஃபுல்லாக 0 கிடையாது. அப்போ 4 அப்பூச்சை நிறை இருக்குது. அப்போ நம்ம தரம் வந்துட்டு 4. அதுக்கப்புறம் நம்ம ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் ஏ என்னன்னு பாருங்கள், ஏனா மொதல் இது தான், இதுக்கு நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் எத்தனை அப்பூச்சை நிறை இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு இது ஃபுல்லாக பூஜ்யமாக இருக்குது. அப்போ மீதி இருக்க அந்த 3 தான் அப்பூச்சை நிறை. அப்போ நம்மளுக்கு இங்கே அணித்தரம் என்னது? 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நாட் ஈக்குவல்ட்டு. நாட் ஈக்குவல்ட்டுனாலே நம்மளுக்கு என்னென்னா, இது வந்துட்டு ஒருங்கமைவு அற்றது. இந்த சமன்பாடு தொகுப்பு வந்துட்டு ஒருங்கமைவு அற்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு சமன்பாடு, இதிலேருந்து நம்ம சமன்பாடு உருவாக்கி அதிலேருந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஏறுபடி வடிவத்தில் இருக்க இந்த அணியிலேருந்து நம்ம சமன்பாடு எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னா, இது வந்துட்டு எக்ஸோட கிளை, இது ஒய்யோட கிளை, இது இசடோட கிளை, இது வந்துட்டு ஈக்குவாலிட்டிக்கு அங்கிட்டு உள்ளது. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல்ட்டு மைனஸ் 9. அடுத்த சமன்பாடு என்னன்னு பாருங்கள், ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல்ட்டு 22. அதுக்கடுத்த சமன்பாடு இசட் ஈக்குவல்ட்டு மைனஸ் 23. அதுக்கடுத்த சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ஈக்குவல்ட்டு மைனஸ் 11. இப்போ பாருங்கள், இந்த சமன்பாடை பார்த்திங்கன்னா எப்படி 0 வந்துட்டு மைனஸ் 11 ஈக்குவல் ஆகும்? இது வந்துட்டு ஒரு முரண்பாடான சமன்பாடு. ஓகேவா? இதிலருந்தே தெரியலையா, இந்த சமன்பாடுகள் வந்துட்டு ஒருங்கமைவு அற்றது. அதுக்கப்புறம் இந்த தொகுப்புக்கு தீர்வே கிடையாது. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். அதை வந்து நம்ம லாஸ்ட்டு இப்போ எழுதிடணும். தொகுப்பு வந்துட்டு ஒருங்கமைவு அற்றது, தீர்வு கிடையாது அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதான் வந்துட்டு ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.